guys, welcome back to my channel. This is Shai. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க டிபார்ட்மெண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் இயர் சகியன் தேர்ட் இயர் எல்லாருக்குமே இந்த மீட்டிங் பாத்தீங்களா, எவ்வளவு பேர் இருக்காங்க, ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. இங்க உட்காந்துட்டு இருக்கும் போது மெதுவாக எல்லா சீஃப் கெஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் காலேஜ் மட்டும் இல்லாமல் எல்லா காலேஜும் இருந்தும் வந்தாங்க. மெதுவாக விளக்கெல்லாம் ஏற்றி ரொம்பவே பக்தியாக ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராமை. காலேஜ் கல்ச்சர் படி ஒத்துரு மாட்ட குத்து விளக்கேற்றாமல் வெல்கம் பண்ண எல்லா சீஃப் கெஸ்ட்டுமே குத்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏற்றும் போது மனசுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குமா, இதுதான் அவங்களோட ட்ரெடிஷ்னலாம். அதனால் எல்லாருமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, சாமியா இருக்குல்ல. சார் வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே நன்றி சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வெல்கம் பண்ணி ஸ்டேஜ் மேலே உட்கார வச்சுருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது கூட. ஏன்னா ரொம்ப அப்புறமா இவர் தான் எங்களோட ஹெச்ஓடி. எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெச்ஓடி சார் வந்து இவங்க தான். இவங்க வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா காலேஜில் இருக்கிற எங்கள் குரூப் டிபார்ட்மெண்ட் மட்டும் வந்து இன்வைட் பண்ணிட்டு இருந்தார். ரொம்பவே நிறைய பேர் வந்தாங்க. வேறு வேறு காலேஜில் இருக்க ஹெச்ஓடிஸ் எல்லாருமே வந்தாங்க. இவங்க வந்து என்னோட மேம், இவங்க வந்து அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எங்களோட பிரின்சிபல், அதுக்கப்புறமா வந்திருக்க இவங்க வந்து கலெக்டராக, இவங்க வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம்லாம் நிறையவே சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சார் வந்து இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார். என்ன பேசிகிட்டு இருந்தானா, ஒரு புக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது வேறு ஒரு புக்கும் இல்லை, எங்கள் சார் வந்து எங்கள் காலேஜ் சார்பாக ஒரு புக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கை தான் அவங்க எல்லாருக்குமே வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த புக்கு பார்க்க ரொம்பவே ப்ரௌட் இருந்துச்சு. அந்த மூமெண்ட் இருக்க எல்லாருக்கும் வந்து நிறைய அவார்ட்லாம் கொடுத்துட்டு ஷால்லாம் போர்த்தி இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா தான் அந்த புக்கை வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. அவங்க பிரித்து பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு புக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த புக் வந்து எங்கள் காலேஜ்லேயே ரெடி பண்ண புக். அதை பிரித்து பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க எங்கள் மேம். இங்கே ஹெச்ஓடி சாருக்கு கூட வந்திருக்க எல்லாருமே வந்து ஷால்லாம் போட்டுருந்தாங்க. நாங்கள் கிளாப்பு விசில் விஜயம் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட் கூட. அப்புறமா எங்கள் ஹெச்ஓடி சார் வந்து எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். கேட்கும் போது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. சில பேர்லாம் என்ன குரூப் நீ எடுத்துருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட் ஒப்பீனியன் பேட் கமெண்ட் தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம குரூப் எடுத்தவங்களே பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு எங்கள் ஹெச்ஓடி சாரே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எல்லாருமே வந்து ஜாலியாக கேட்பாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பண்ண சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிச்சாங்க. சாரி காய்ஸ், அது வந்து ஒழுங்காக தெரியல, பிகாஸ் வந்து வீடியோவே எடுக்கக்கூடாது, நாங்கள் வந்து தெரியாத எடுத்தோமா, ரொம்பவே ஸ்கிட்டாக இருந்துச்சு. அதனால தான் வீடியோ வந்து லைட்டாக தெரிஞ்சால் என்னை மன்னிச்சிருங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பண்ண எல்லா ஃபன்னியான வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணி ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஜாலியாக போட்டுருந்தாங்க. இவங்கெல்லாம் அவார்டு வாங்கினதுக்காக இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் மேன், இவங்களை வந்து எங்கள் கிளாஸில் இருக்கிற பசங்களே வந்து ரொம்பவே ஜாலியாக, இவங்க எல்லாருமே எங்கள் கிளாஸ் பசங்க தான், எல்லாருமே ஜாலியாக அவார்ட்லாம் வாங்கி ரொம்ப கெத்து காட்டிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ப்ரௌடாக இருந்துச்சு நம்ம பசங்கன்னு சொல்லும்போது. காசு ஏதோ டிபார்ட்மெண்ட் எத்திரி படித்தோம் வந்தோம் படித்தோம் போகாமல் இல்லாமல் நாங்களும் வந்து பார்ட்டிசிபேட்லாம் பண்ணிவிட்டு நிறைய ஈவெண்ட்டெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ரொம்பவே ப்ரௌடாக இருந்தோம். அது வேறு ஸ்க்ரீனில் வர பார்க்கும்போது எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும் அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருந்துச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இந்த மினி ஸ்கிரிப்டெல்லாம் பார்க்கும்போது. ரொம்பவே எடிட்டர்ஸ்லாம் க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, எங்கள் கிளாஸ்லேருந்து தான் அவார்ட்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு எங்கள் கிளாஸ் சொல்லும் போது. டிஆர்சின்னு நிறைய வந்து ஃபுட்லாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குக் பண்ணிலாம் தருவாங்கல்ல, இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கள் காலேஜ்லேயும் பண்ணுவாங்க. எங்களோட சீனியர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஜூனியர்ஸ் யாருமே பண்ணல, எல்லாருமே வந்து சீனியர்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சீனியர்ஸ் பண்ணது கூட எங்களுக்கு அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரங்கோலி நாங்கள்லாம் போட்டிருந்தோம் கோல ஜாலியாக இருக்குல்ல பார்க்கும்போது. ஆனால் அதில் நான் இருக்க மாட்டேன், ஏன்னா நான் வந்து பிஸியாக இருப்பேன். அப்புறமா ஃபுட் டெஸ்டிங்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கப்புறமா டான்ஸ்லாம் ஆடி நிறையவே ரொம்பவே ஃபன்னாக நாங்கள் க்ரேஸியாக பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது ப்ரௌடாக இருந்துச்சு அந்த ஃபீல். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ப்ரீட்டி பிரின்சஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பை பை காய்ஸ்.